ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பி கிச்சன் வ்ளாக்ஸ். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என் கிச்சனில் நான் என்னென்ன ரெசிபி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஆலு பரோட்டா பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக கேரட்டும் நான் கிரேட் பண்ணி போட்டு தான் நான் ஆலு பரோட்டா பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் சைடு டிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னா, யோகர்ட் டிப் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்ன போட்டிருந்தேன்னா, குக்கும்பர், அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் யோகர்ட். இது வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிப் பண்ணியிருந்தேன். இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், ஆலு பரோட்டா, அதுக்கப்புறம் யோகர்ட் டிப்பு. பட்டரில் தான் வந்து ஆலு பரோட்டா பண்ணியிருந்தேன். பாப்பாவுங்க சேம் ஆலு பரோட்டா. அதுக்கடுத்து லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சாம்பார் பண்ணியிருந்தேன். பீன்ஸு கேரட் போட்டு நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். சாம்பார் ரைஸ், அப்புறம் ப்ரான் ஃப்ரை. நேற்று வீடியோவில் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரான் கறி வச்சுருந்தேன். அதில் நான் கொஞ்சம் ப்ரான்ஸ் நான் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் எங்களுடைய லஞ்சு, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ, அதுக்கடுத்து ப்ரான் ஃப்ரை. நெக்ஸ்ட் டின்னருக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, குட்டி இட்லி பண்ணியிருந்தேன். குட்டி இட்லி, அதுக்கப்புறம் வந்து குட்டி இட்லியை பவுலில் போட்டு அதில் நிறைய சாம்பார் ஊற்றி ஒரு சாம்பார் பவுல் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். சாட் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரியே குட்டி இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார் நிறைய ஊற்றி. இது வந்து நான் லஞ்சுக்கு பண்ண சாம்பார் தான். அதுக்கடுத்து அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து நிறைய ஆனியன்ஸ் வந்து மேலே சாப் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. வேணும்னா கேரட் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சாம்பாரில் கேரட் இருந்ததுனால நான் மேலே கிரேட் பண்ணி நான் சாம்பார் அதுக்கு மேலே நான் போடலை. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நெய். சாம்பார் சூடாக இருக்கப்போ நெய்யும் மேலே இது பண்ணிட்டு ட்ரிசில் பண்ணி விட்றப்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து எங்களோட டின்னர் இன்றைக்கி. குட்டி இட்லி சாம்பார் பவுல் தான் இன்றைக்கி எங்களுடைய டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பி கிச்சன் வ்ளாக்ஸ்க்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்